ஈவன் அஜித் சார் ஃபேன்ஸை தாண்டி எல்லாருக்குமே வந்து ஒரு வலிமை அப்டேட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது ஆனால் எப்போயும் தான் ஒரு பெரிய ஸ்டாரோட ஒரு ஏதாவது ஒரு அப்டேட் வர்றப்போ ஆப்போசிட்டில் அவங்களுக்கு எதிரியாக அதாவது கரு கருதப்படுற ஓகேவா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்களுக்கு எதிரி அப்படின்லாம் வந்து இவங்களே வந்து சொல்லிப்பாங்க அது மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து இது இதுலேருந்து காப்பி இது இதுலேருந்து காப்பிங்கிறது எப்போவுமே வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இப்போ வலிமை அஜித் சாரோட அந்த ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டருக்கும் வந்து இது இதுலேருந்து காப்பி இது இதுலேருந்து காப்பின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப 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 கலர்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த அளவுக்கு வந்து நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை கலர்ஃபுல்லாக எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சில பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க அஜித் சார் ஃபேன்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இப்போ இந்த வலிமையோட மோஷன் போஸ்டர் பத்து மில்லியனை கிராஸ் பண்ணிருச்சு இல்லையா அதனால பார்த்திங்க அப்படின்னா நேற்று டென் மில்லியன்ஸ் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலை அவங்க அப்படி அவ்வளோ கிளாஸாக அவ்வளோ மாசாக அப்படியே பைக்கில் உட்காந்துருக்க மாதிரி அதை பார்த்ததுக்கப்புறம் போனி கபூரை எல்லாரும் டேக் பண்ணி யோ இதை ஃபஸ்ட் லுக் ஆட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு பட் உண்மையுமே டென் மில்லியனை வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் மூணு சேனலில் ரிலீஸ் பண்ணி கிராஸ் பண்ணிருச்சு ஸோ இதை தாண்டி பயங்கரமான அந்த போஸ்டர்ஸும் வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு வலிமை வந்து ஏதோ ஒன்று பெருசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக பைக்கு பைக்கு பைக்குன்னு தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ரெண்டு நாள் அப்டேட்ஸ்லேயே வந்து ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அண்ட் அஜித் சார் ஒரு காதல் மன்னன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டகாசம்ல எல்லாம் இருப்பார்ல ஒரு அமர்கலம்ல இருப்பார் பாருங்க அது மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஜித் சார் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்காரு ரொம்ப நாள் செண்ட் அந்த சால்ட் அண்ட் பேப்பரை லுக்கு விட்டு வெளில வர்றாரு ஸோ கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த ரெண்டு போஸ்டர்ஸ் இப்போ ட்விட்டரை அப்படியே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்க வலிமையோட டென் மில்லியன் கிராஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் புதுசாக ரெண்டு போஸ்டர்ஸ் விட்டுருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணுங்க அண்ட் இந்த வீட்டில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில் எவ்வளவோ விக்கெட் கீப்பர் வந்துட்டு போயிருக்கலாம் ஸோ அதில் உங்களுக்கு யார் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஓட்டு போடலாம் அந்த ஓட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ போயிட்டு மறக்காமல் ஓட்டு போடுங்க வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் வி மணி